வெல்கம் டு ஐக் மை கரியர். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிபிஎம்எஸ் பார்ட் டூ பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ் பார்ட் ஒன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த பார்ட் டூ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா எஸ்கியூஎல்லோட லாங்குவேஜஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸு ஐடி ஆஃபீஸர் கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக வரும் எஸ்ஓவில். அந்த இன்டர்வியூக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனி இன்டர்வியூக்கு வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜஸ் பார்ப்போம். எஸ்கியூஎல் லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்குன்னா டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிசிஎல். டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிசிஎல்னால் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல்னால் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ எஸ்கியூஎல் லாங்குவேஜஸ்னால் டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிசிஎல். ஃபஸ்ட்டு நம்ம அதில் டிடிஎல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். டிடிஎல்னால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதில் டிடிஎல் எதுக்கு, டிடிஎல்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்ட்ரக்சர் தட் ஹோல்ஸ் த டேட்டா. டிடிஎல்னால் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது தான் இது வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் டிடிஎல் இஸ் யூஸ் டு டிஃபைன் சேஞ்ச் அண்ட் ட்ராப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ டேபிள். இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் ஆல் ரோஸ் ஃப்ரம் ஏ டேபிள். ஸோ டிடிஎல்னால் இட் இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்ட்ரக்சர். பாருங்கள் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்னா டிஎம்எல், டிடிஎல், டிசிஎல், டிசிஎல். அந்த டிடிஎல்னால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். டிடிஎல்னால் இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்ட்ரக்சர். அதுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிடிஎல் கமாண்ட்ஸ் என்னென்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். ஸோ அதுக்குள்ளே யூஸ்ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்ப்போம். கிரியேட், கிரியேட்னா கிரியேட் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு கிரியேட் ஏ நியூ டேபிள் ஆர் டேட்டா பேஸ். ஸோ ஒரு நியூ டேபிள் அல்லது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட் கமாண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர், ஆல்டர் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் ஆல்ட்ரேஷன், ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து ஆல்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் ட்ரங்கேட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெலிட் ட்ரங்கேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெலிட் டேட்டா ஃப்ரம் டேபிள். நெக்ஸ்ட்டு ட்ராப் கமெண்ட், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு டெலிட் ஏ டேபிள் ஃப்ரம் டேட்டா பேஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டு டெலிட் ஏ டேபிள் ஃப்ரம் டேட்டா பேஸ். டேபிளை வந்து டேட்டா பேஸ்லேருந்தே டெலிட் பண்ணிடும், அதுதான் ட்ராப் கமெண்டோட யூஸ். ஸோ டிடிஎல்னா இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்ட்ரக்சர். அதுக்குரிய கமாண்ட்ஸ் என்னன்னா கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட், ட்ராப். நெக்ஸ்ட்டு ரீநேம்ன்றது டு ரீநேம் ஏ டேபிள், டேபிளுக்கு வேறு நேம் வச்சு கொடுக்கறதுக்காண்டி ரீநேம் கமாண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், இட் இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நாலு கமாண்ட்ஸ் யூஸ் ஆகுது, கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். நெக்ஸ்ட்டு டிஎம்எல், டிஎம்எல்னா என்ன, டிஎம்எல் மீன்ஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இஸ் யூஸ்ட் ஃபார் மேனிப்புலேஷன் ஆஃப் த டேட்டா இட் செல்ஃப். இட் மாடிஃபைஸ் த டேட்டா பேஸ் பை இன்செர்டிங், அப்டேட்டிங், டெலிட்டிங் இட்ஸ் டேட்டா. இது வந்து ஏதாச்சும் நம்ம வந்து டேபிளில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து டிஎம்எல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். இதே பாருங்கள் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா ஏதாச்சும் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா நம்ம வந்து டேட்டா டிஎம்எல் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுவோம். இதனோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா இன்சர்ட், டெலீட், அப்டேட் அண்ட் ரிட்ரீவிங் த டேட்டா ஃப்ரம் த டேபிள். ரிட்ரீவிங் த டேட்டானா செலக்ட் கமெண்ட், அதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. பாருங்கள் டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இதுக்குரிய கமெண்ட் செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட். செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட். பாருங்கள் கமெண்ட் இன்சர்ட்னா டு இன்சர்ட் ஏ நியூ ரோ, அப்டேட்னா டு அப்டேட் எக்ஸைட்டிங் ரோ. இன்சர்ட்னா இன்சர்ட் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏதாச்சும் ஒரு நியூ ரோ வந்து இன்சர்ட் பண்ணால் இந்த கமெண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் கமெண்ட் வந்து டு இன்சர்ட் ஏ நியூ ரோ, அப்டேட்னா டு அப்டேட் எக்ஸிஸ்டிங் ரோ, டெலீட்னா ஒரு டேபிள் ஒரு ரோவை டெலீட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் ஆகுது டெலீட் கமெண்ட். செலக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஏ ரிசல்ட் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ். இட் ரிட்டர்ன்ஸ் ஏ ரிசல்ட் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ்.
செலக்டர் வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டேட்டா நம்மளுக்கு பர்டிகுலர் ரோ டேட்டா வந்து வேணும்னா நம்ம வந்து இந்த செலக்ட் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயி டேபிளில் நேம் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா அந்த செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நேம் மட்டும் நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரெட்ரீவிங் த டேட்டா செலக்ட் கமாண்ட் வந்து. ஸோ டிஎம்எல்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனிபுலேஷன் ஆஃப் த டேட்டா. அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்டேட் டெலிட் செலக்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இன்சர்ட் அப்டேட் டெலிட் செலக்ட். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ராப் அண்ட் ட்ரங்கேட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இட் இஸ் யூஸ் டு டெலிட் எ டேபிள் ஃப்ரம் டேட்டா பேஸ். ஏதாச்சும் ஒரு டேபிளில் டேட்டா பேஸ்லேருந்தே டெலிட் பண்ணுறது தான் ட்ராப் கமாண்டோட யூஸ். அண்ட் ட்ரங்கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டெலிட் எ டேபிள் ஆர் ரோ பட் இட் வில் நாட் டெஸ்ட்ராய் எ டேபிள் ஸ்ட்ரக்சர். ட்ரங்கேட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேபிள் அல்லது ரோவை டெலிட் பண்ணிடுவோம், பட் அது வந்து டெஸ்ட்ராய் டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாது. அதுதான் ட்ரங்கேட் கமாண்டோட யூஸ். பாருங்க, ட்ராப்னா டெலிட் எ டேபிள் ஃப்ரம் எ டேட்டா பேஸ், ட்ரங்கேட் மீன்ஸ் இட் இஸ் யூஸ் டு டெலிட் எ டேபிள் பட் இட் வில் நாட் டெஸ்ட்ராய் எ டேபிள் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெலிட் அண்ட் ட்ரங்கேட். டெலிட் அண்ட் ட்ரங்கேட் குறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஒன்ஸ் டெலிட் ஆப்ரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட், கமிட் அண்ட் ரூல் பேக் கேன் பி பெர்ஃபார்ம் டு ரிட்ரீவ் டேட்டா. ஒன்ஸ் த ட்ரங்கேட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட், கமிட் அண்ட் ரூல் பேக் ஸ்டேட்மெண்ட் கேன் பி பெர்ஃபார்ம். டெலிட்டும் ட்ரங்கேட்டுக்கும் எல்லாமே ஒரே தான். டெலிட் கமாண்டும் நம்ம ஏதாச்சும் ஒரு ரோ அல்லது டேபிளை டெலிட் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒன்ஸ் நம்ம டெலிட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா கமிட் அண்ட் ரூல் பேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரங்கேட் அப்படி கிடையாது, கமிட் அண்ட் ரூல் பேக் யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியாது. அதுதான் இதுக்குரிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன் டெலிட் கமாண்டில் ப்ரைமரி கீ இஸ் நாட் ரீ இனிஷியலைஸ்ட், இன் ட்ரங்கேட் கமாண்டில் ப்ரைமரி கீ இஸ் ரீ இனிஷியலைஸ்ட். அப்படி ப்ரைமரி கீ இஸ் ரீ இனிஷியலைஸ்ட்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் ஏ டேபிள் வித் 10 ரோஸ் அண்ட் அன் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ப்ரைமரி கீ, இஃப் யூ யூஸ் டெலிட் கமாண்ட் டு டெலிட் ஆல் த ரோஸ் இட் வில் டெலிட் ஆல் த ரோஸ் பட் இட் வில் நாட் ரீ இன்ஷியலைஸ் த ப்ரைமரி கீ. ஹென்ஸ் இஃப் யூ will insert any row after using the delete command, the primary key will start from 11. But in case of truncate command, primary key is reinitialized. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேபிள் இருக்குது, அதில் 10 ரோஸ் இருக்குது, நம்ம ப்ரைமரி கீயை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெலிட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த 10 ரோவையும் டெலிட் பண்ணிடுறோம். டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் டெலிட் ஆகிடும். ஆனால் என்ன ஆகுனா, ப்ரைமரி கீ வந்து இனிஷியலைஸ் ஆகாது. இப்போ ஏதாச்சும் ஒரு நியூ ரோ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகாமல் ப்ரைமரி கீ வந்து 11 தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் டெலிட் கமாண்டுக்குரிய டெலிட் கமாண்ட் வந்து ப்ரைமரி கீ இஸ் நாட் ரீ இனிஷியலைஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ 10 ரோ டெலிட் பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகாமல் 11 தான் அந்த ப்ரைமரி கீ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரைமரி கீ இஸ் நாட் ரீ இனிஷியலைஸ்ட் பட் ட்ரங்கேட் கமாண்ட் வந்து ப்ரைமரி கீ வந்து ரீ இனிஷியலைஸ்ட் ஆகும். இதுதான் இதுக்குரிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு டிசிஎல். டிசிஎல்னால் என்ன, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த விசிபிலிட்டி ஆஃப் த டேட்டா லைக் கிராண்டிங் டேட்டா பேஸ் அக்சஸ் அண்ட் செட் ப்ரிவிலேஜஸ் டு கிரியேட் டேபிள்ஸ் எக்ஸெட்ரா. கமாண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிராண்ட் ரிவோக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்குரிய கமாண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, கிராண்ட் ரிவோக். கிராண்ட்னா கிவ்ஸ் யூசர் அக்சஸ் ப்ரிவிலேஜஸ் டு த டேட்டா பேஸ், ரிவோக்னா டேக் பேக் பெர்மிஷன்ஸ் ஃப்ரம் யூசர். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த விசிபிலிட்டி ஆஃப் த டேட்டா லைக் கிராண்டிங் டேட்டா பேஸ் அக்சஸ் அண்ட் செட் ப்ரிவிலேஜஸ் டு கிரியேட் டேபிள்ஸ். இதுதான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதுக்கு ஒரு கமாண்ட்ஸ் கிராண்ட் ரிவோக் யூஸ் பண்ணுறாங்க. டிசிஎல்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இஸ் யூஸ் டு மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் டேட்டா பேஸ். ஸோ இட் இஸ் யூஸ் டு மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் டேட்டா பேஸ்க்காண்டி டிசிஎல் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கமிட் ரோல் பேக் சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. கமிட்னா என்ன, கமாண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கமிட் ரோல் பேக் அண்டு சேவ் பாயிண்ட். கமிட்னா என்னென்னா, கமிட் கமாண்ட் இஸ் யூஸ் டு பெர்மனன்ட்லி சேவ் எனி டிரான்சாக்ஷன், பெர்மனன்ட்லி சேவ். ரோல் பேக் வந்து டு ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டு த ஒரிஜினல் ஸ்டேட், ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டு த ஒரிஜினல் ஸ்டேட். நெக்ஸ்ட் சேவ் பாயிண்ட் கமாண்ட்னா இஸ் யூஸ் டு டெம்பரரி சேவ் ஏ டிரான்சாக்ஷன், டெம்பரரி சேவ் ஏ டிரான்சாக்ஷன்.
இதான் இதுக்குரிய யூசஸ்ஸு. ஸோ நம்ம இதை திரும்பி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்கியூஎல் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதுக்குரிய கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் லாங்குவேஜஸில் வந்து டிஎம்எல், டிடிஎல், டிசிஎல், டிசிஎல்னு நாலாக டிவைட் ஆகுது. டிடிஎல் ஃபஸ்ட்டு, டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், இதில் நாலு கமாண்ட்ஸ், கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். டிஎம்எல்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், அதில் நாலு இது இருக்குது, நாலு கமாண்ட்ஸ் இருக்குது, செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட். நெக்ஸ்ட்டு டிசிஎல் இருக்குது, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், இதுக்குரிய கமாண்ட்ஸ் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், இது வந்து கிராண்ட் ரிவோக். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம கீஸ் பற்றி பார்ப்போம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.